ஒக்ஜா பாராசைட் படத்தின் இயக்குனர் போங் ஜுன் ஹூ இயக்கத்தில் வெளியான தென்கொரிய திரைப்படம். ஒரு மலைவாழ் கிராமத்து சிறுமிக்கும் அவளுடைய செல்லப்பிராணியாக வளரும் மரபணு மாற்றப்பட்ட பன்றிக்கும் இடையே உள்ள அழகான உறவுதான் கதை. அதனுள் கார்பரேட்களின் உணவு அரசியலை, உணவை வியாபாரம் செய்கின்ற அரசியலை, பிராய்லர் கோழி, ஆர்கானிக் உணவு போன்ற விஷயங்களை அவ்வளவு எளிமையாகவும் நுணுக்கமாகவும் பேசும் படம். உயர்தரமான கிராபிக்ஸும் ஒளிப்பதிவும் நிச்சயம் நம்மை கவரும். தி பிளாட்ஃபார்ம். ஸ்பானிய இயக்குனர் கால்டர் கசெல் உருசியா என்பவர் இயக்கிய ஒருவித சர்ரியலான திரைப்படம். 20x20 அளவுள்ள ஒரு சதுர அறை. அறைக்கு நடுவில் தரையிலும் கூரையிலும் துவாரங்கள். துவாரத்தின் வழியாக கீழே பார்த்தால் கண்ணுக்கு எட்டியவரை துவாரங்களும் அறையும், அறைக்கு இரு மனிதர்கள் மட்டுமே தெரிவார்கள். மேலே பார்த்தாலும் அதே கதைதான். தினமும் அந்த துவாரத்தின் வழியாக ஒரு மேடையில் உணவு அனுப்பப்படுகிறது. மேலிருப்பவர்கள் சாப்பிட்டது போக மீதி நமக்கு, நாம் சாப்பிட்டது போக மீதி கீழிருப்பவர்களுக்கு. கிட்டத்தட்ட 50வது மாடியிலேயே பாதி உணவு காலியாகி விடுகிறது. அப்படியென்றால் கீழே உள்ளவர்களுக்கு உணவு? இதில் தொடங்கி பல கேள்விகளுக்கு படம் பதில் சொல்லும். சுயநலம், பேராசை போன்றவற்றின் குரூர விளைவுகளை அட்டகாசமாக எடுத்துரைக்கும் படம். ஷாப் லிப்டர்ஸ். ஹிரோகாசு கொரிடா என்பவர் இயக்கிய ஜப்பானிய திரைப்படம் இது. அழகானதொரு குடும்பம். அப்பா, அம்மா, குழந்தைகள், சித்தி என ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அக்கறையுடன் இருக்கிறார்கள். களவுக்கு 1000 காரணங்கள் சொல்லும் அப்பா, அதை நுட்பமாக நிகழ்த்தும் திறன் என சுவாரஸ்யமாக நகரும் கதையில் மகனால் சில பிரச்சனைகள் எழுகின்றன. அவை அந்த குடும்பத்திற்கு என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணுகிறது என்பதுதான் படம். களவு பற்றிய படம் என்றாலும் நமக்கு பல்வேறு உணர்வுகளை படம் கடத்துகிறது. இன்சென்டிஸ். டென்னிஸ் வில்லன்யூ இயக்கிய கன்னட நாட்டைச் சேர்ந்த திரைப்படம். பிரெஞ்சு, அரபிக் மொழிகளில் படமாக்கியிருப்பார்கள். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு திரைப்படம் இது. அது தரும் வழி நம்மை புரட்டி போடும், யோசிக்க வைக்கும். தன் அம்மா இறந்து போனதும் இரட்டையர்களான ஒரு சகோதர சகோதரியின் கைகளுக்கு கடிதம் ஒன்று வருகிறது. அதில் அவர்களுடைய அண்ணனும் அப்பாவும் வேறு இடத்தில் இருப்பதாகவும் அவர்களை சென்று சந்தியுங்கள் என எழுதியிருக்கிறது. உடனே இருவரும் அவர்களை சந்திக்க மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். படம் பார்த்து முடித்ததும் ஏற்படும் உணர்வை வார்த்தைகளால் கடத்த முடியாது. கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம். பலூன். பெமாஸ் டென் எனும் திபெத்திய இயக்குனர் இயக்கிய சீன மொழி திரைப்படம் பலூன். திபெத் நாட்டிலிருந்து இப்படியொரு படைப்பா என ஆச்சரியப்படுத்திய ஒன்று. எளிமையான ஒரு கதைதான். 3 குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கும் ஒரு கணவன் மனைவி. அந்த மனைவியோ 4வது முறையாகவும் கர்ப்பமடைகிறார். இதற்கிடையில் கணவனின் தகப்பனார் இறந்து போக அவர்தான் மீண்டும் பிறந்து வருகிறார் என நினைக்கிறார்கள். இந்த கதையை அவ்வளவு கவித்துவமாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள். பலூனை உவமையாக வைத்து திரையில் கவிதை ஒன்றை வடித்திருப்பார்கள். நிச்சயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் பலூன். ஐ ஸ்டில் ஹைட் டு ஸ்மோக். ரைஹானா ஒபர்மேர் எனும் பெண் இயக்குனர் இயக்கிய அரபிக் மொழி திரைப்படம். பிரான்ஸ், கிரேக்க, அல்ஜீரிய நாடுகளின் கூட்டு தயாரிப்பில் உருவானது. 1995 நடக்கும் கதை. அந்த காலகட்டத்தில் அல்ஜீரிய நாட்டு பெண்கள் என்னென்ன அடக்குமுறைகளுக்கு ஆளாகினர் என்பதை நெற்றி பொட்டில் அரைந்து சொல்லிய திரைப்படம். பெண் சுதந்திரத்தை பறிக்கும் அந்நாட்டின் மத இன வரையறைகள், சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றை விமர்சனத்துக்கு உட்படுத்திய படம். ஒரு துணிச்சலான படைப்பு. ஸ்வீட் கண்ட்ரி. இயக்குனர் வார்விக் தார்ன்டன் ஆங்கிலம் மற்றும் அரண்டே மொழிகளில் இயக்கிய ஆஸ்திரேலிய திரைப்படம். 1920களில் ஆஸ்திரேலிய மண்ணில் ஐரோப்பிய குடியேறிகளுக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கும் இடையில் நடந்த இனவெறி அடிப்படையிலான வன்முறைகளை சொல்லும் படம். தன் மனைவி மீது பாலியல் வன்முறை நிகழ்த்திய ஐரோப்பிய குடியேறியை கொன்றுவிடுகிறான் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த கணவன். கொன்றுவிட்டு இருவரும் தப்பி ஓட குடியேறிகள் அவர்களை பிடிக்க முயற்சி செய்ய என்னென்ன நடக்கிறது என்பதே கதை.
இந்தியர்கள் நாமும் கதையோடு கனெக்ட் செய்து கொள்ள முடியும். தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கப்புள், ஸ்வென் டாடிகன் என்பவர் இயக்கிய ஜெர்மனிய திரைப்படம். இளம் ஜெர்மனிய தம்பதியர் மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு சுற்றுலா செல்கிறார்கள். சென்ற இடத்தில் அங்கிருக்கும் சிலரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறாள் மனைவி. அந்த கொடூர சம்பவத்தினால் தீவிர மன உளைச்சலுக்கு ஆளாகும் தம்பதியர் நாடு திரும்பி பிறகு இயல்பு வாழ்க்கைக்கும் திரும்புகிறார்கள். அப்போது தன் மனைவிக்கு தீமை இழைத்தவர்களில் ஒருவனை தனது நாட்டில் பார்க்கிறான் அந்த கணவன். அதன்பின் என்ன நடக்கிறது என படம் நகரும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய புரிதல்கள், அவர்களுடைய மனநிலைகள் என பல விஷயங்களை பேசுகின்ற படம். வேலி ஆஃப் சோல்ஸ், நிக்கோலஸ் ரின்கன் கில்லி என்பவர் இயக்கிய கொலம்பிய திரைப்படம். படத்தின் கதை என்னவென்றால், அந்நாட்டைச் சேர்ந்த ஒரு மீனவருக்கு இரு மகன்கள். ஒரு நாள் மீன் பிடித்துவிட்டு வீடு திரும்பும்போது தன் மகன்கள் இருவரும் பாராமிலிட்டரி ஃபோர்ஸால் சுட்டு கொல்லப்பட்டதை அறிகிறார். அதன் பின் நடப்பதெல்லாம் நம் நெஞ்சை உலுக்குபவே. வழி நிறைந்த அழுத்தமான ஒரு திரைப்படம். டெல் அவிவ் ஆன் ஃபயர், ஜாலியான ரகலையான அரபிக் மொழி திரைப்படம். பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த சலீம் அப்பாஸ் தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக பணியாற்றுகிறார். பணிக்கு செல்லும் வழியில் தினமும் செக் போஸ்டில் இருக்கும் அலுவலருக்கும் அவருக்கும் நாடகம் பற்றிய உரையாடல் நிகழும். இவர்களின் உரையாடல் இருவரின் வாழ்க்கையையும் எங்கெல்லாம் கொண்டு செல்கிறது என்பதே கதை. படம் முழுக்க சிரிப்பு வெடிகளால் சிதறடித்திருப்பார் இயக்குனர் சமேக் சோபி. ஒளிப்பதிவும் கலை இயக்கமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தி மிராக்கிள், மசுன் கிர்மிசிகல் என்பவர் இயக்கிய துருக்கிய மொழி திரைப்படம். உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. மிகவும் பின்தங்கிய மலை கிராமம் ஒன்றுக்கு ஆசிரியராக பணிமாற்றலாகி செல்கிறார் ஒருவர். அவரால் அங்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறதென சொல்லும் பீரியட் திரைப்படம் இது. 1960களில் நடக்கும் இந்த படம் அன்றைய காலகட்டத்தில் அந்த கிராமத்து மக்களின் வாழ்வியல், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்கும். படத்தில் இரு வெவ்வேறு காலநிலை மாற்றம் உண்டாகும். அதை அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள். அது எப்படி திரையில் சாத்தியமானது, அதன் பின்னாலுள்ள திட்டமிட்ட உழைப்பு என கதை ரீதியாகவும் கலை ரீதியாகவும் பெயருக்கு ஏற்றாற்போல் நம்மை ஆச்சரியப்படுத்தும் படம். த டீச்சர்ஸ் டைரி, நிதிவாட் தரதான் இயக்கிய தாய்லாந்து மொழி திரைப்படம். லிஸ்டில் கடைசியாக வைத்திருப்பதன் காரணம், எல்லா படங்களையும் பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு ஜாலியான ஃபீல்குட் படமாக இதை பார்த்து மனதை ஆசுவாசப்படுத்தலாம். தாய்லாந்து நாட்டிலுள்ள ஒரு கிராமத்தில் மிதவை பள்ளிக்கூடம் ஒன்றிற்கு புது ஆசிரியராக நியமிக்கப்படுகிறான் ஒருவன். அவனுக்கு அங்கு அதற்கு முன் ஆசிரியராக பணியாற்றியவளின் டைரி ஒன்று கிடைக்கிறது. அதை படிக்க படிக்க அவனுக்கு அவள் மீது காதல் உருவாகிறது. இவ்வளவுதான் கதை. லொக்கேஷன், ஒளிப்பதிவு எல்லாம் ரம்மியமாக இருக்கும். ஹிந்தியில் கூட இப்படத்தை நோட்புக் என்ற பெயரில் ரீமேக் பண்ணினார்கள்.